கடலூர் முதுநகரில் 1890 ஆண்டு பிறந்து காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு சென்னையில் நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை தண்டனை உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை தண்டனை சட்ட மறுப்பு மறியல் போராட்டம் அந்நிய ஆடை எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை தண்டனை தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் சிறை தண்டனை என பல்வேறு முறை சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்ற அஞ்சலை அம்மாள் அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும் அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடலூர் முதுநகர் காந்தி பூங்காவில் அஞ்சலை அம்மாள் சிலை அமைக்கப்பட்டு இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் காந்தி பூங்காவில் உள்ள அஞ்சலை அம்மாளின் சிலைக்கு வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மேயர் சுந்தரி ராஜா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அஞ்சலை அம்மாள் குடும்பத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு இடையே குறிஞ்சிப்பாடி வட்டம் கஞ்சநாதன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணகுமார் மூளைச்சாவு ஏற்பட்டு அவரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. அவரின் குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் வழங்கினார்.